தயாரிப்பாளர் இயக்குனர் பாபா விக்ரம் காலமானார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி கதை திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞரின் கண்ணம்மா என்ற படத்தை இயக்கி தயாரித்தவர் பாபா விக்ரம். இந்த படத்தில் மீனா நாயகியாக நடித்திருந்தார், பிரேம்குமார் ஹீரோவாக நடித்திருந்தார். இது தவிர என் இதயராணி, பொம்மை நாய்கள் உள்ளிட்ட சில படங்களை தயாரித்து இயக்கியுள்ளார். கடைசியாக இமான் அண்ணாச்சி ஹீரோவாக நடிக்கும் அதிர்ஷ்டம் என்ற படத்தை இயக்கி வந்தார். 83 வயதான பாபா விக்ரம் முதுமை காரணமாக சினிமாவிலிருந்து விலகி தனது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அங்கு அன்னபாபா ஆலயம் என்ற பெயரில் சாய்பாபாவுக்கு ஒரு ஆலயத்தை நிறுவி வழிபாடு செய்து வந்தார். கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு உடல்நல பிரச்சனைகளில் அவதிப்பட்டு வந்த அவர் நேற்று மாரடைப்பால் மரணமடைந்தார். அவருக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவருக்கு லட்சுமி என்ற மனைவியும் இரு மகனும் இரு மகளும் உள்ளனர்.